இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறேங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடலாங்க. இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, அனாசிப்பூ, ஏலக்காய் ஒரு 3, லவங்கம் ஒரு 5, பட்டை வந்து ஒரு 3, இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட சோம்பு, சீரகம், ஷாஜீரா இதெல்லாம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். ஒரு 8 to 10 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறது, அதையும் போட்டுடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வதக்கியாச்சுங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சுங்க. அரிசி வந்து நான் 1 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருந்தேன். 1 கேஜி அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். 1 கேஜினாக்கா 3 கிளாஸ் அரிசி. இப்போ அரிசியெல்லாம் நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த ரைஸ்க்கு வந்து நான் ஒரு 2 தேங்காய் எடுத்துருக்கேங்க. தேங்காய் அரைக்கும்போது 2 கிளாஸ் வந்து கெட்டி பால் எடுத்து வச்சுட்டேங்க. தண்ணி பால் வந்து ஒரு 4 கிளாஸ் வச்சுருக்கேன். இப்போ தண்ணி பால் முதல் ஊற்றிடலாம். இப்போ கெட்டி பால் ஊற்றிடலாங்க. இந்த மாதிரி செய்யறதுனால சீக்கிரமாக அடி பிடிக்காது. தேங்காய் பால் சாதம் வந்து அடி பிடிச்ச ஸ்மெல் வரக்கூடாது, இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். நடுநடுவில் நம்ம வந்து தட்டு திறந்து நம்ம கலந்து விட்டுக்கணுங்க. பாருங்கள், 1/4 பாகத்துக்கு சாதம் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தம் வைக்கணும். தேங்காவோடைய ஃபஸ்ட்டு பால் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேங்க. இது ஒரு 1/2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து மேலாக ஊற்றிடலாம். இப்போ இதை வந்து நம்ம லேசாக கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் தம் வச்சிடலாம். பாருங்கள், தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.